வணக்கம், வெல்கம் பேக் டு யூனிகெஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சுவிச்சஸ். ஆல்ரெடி சுவிச்சஸ் வீடியோஸ் ஒன்று வந்திருக்கு, அதோட கண்டினியூஷனாக நீங்கள் இதை பார்க்கலாம். லெவல் சுவிச்சஸ்ங்கிறது நத்திங், நீங்கள் பார்க்குறீங்க படத்தில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லெவல் சுவிட்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இன்சைட் ஒரு புஷ் பட்டன் தான் இருக்கும். இதுக்குள்ளேயும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் ஒரு சுவிட்சிங் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அடிப்படையில் சுவிட்சின்னா ஐதர் ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். அது என்ஓவாக இருக்கலாம், என்சியாக இருக்கலாம். அடிப்படையில் என்ஓஎன்சி இருக்கும். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ப அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் இந்த மாதிரி சுவிட்சஸ் எல்லாம் வந்து டோரோட ஓப்பன் க்ளோஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, லிஃப்டில் ஃப்ளோர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஸோ லிஃப்ட் போகிறப்ப அப்படி தட்டிட்டு போகும். ஸோ எந்த ஃப்ளோர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஈவன் லிஃப்டில் ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு ஐடென்டிஃபிகேஷனுக்கோ இன்புட்டுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுவிட்சஸ் எல்லாமே பொட்டன்ஷியல் ஃப்ரீயாக இருக்கும். அது என்ன பொட்டன்ஷியல் ஃப்ரீ அப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து காமன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பாயிண்ட்டை என்ஓன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நார்மலாக ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன சப்ளை கொடுக்குறனோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன் 230 வோல்ட் ஏசி ஃபேஸு நியூட்ரல். ஸோ நான் இதை வந்து ஒரு 230 லேம்பில் கனெக்ட் பண்ணுறேன். எப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுதோ அப்போ லைட் எரியணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ இந்த கேஸில் 230 வோல்ட் ஏசி ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறேன். ஒரு லேம்பு 230 வோல்ட் லேம்பு ஆர் 230 வோல்ட் ஃபேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஃப்ரிட்ஜ் டோர்லாம் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். ஓகே, ஸோ டோரை ஓப்பன் பண்ணும்போது லைட் எரியும், டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிரும். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 230 வோல்ட் கொடுத்து இந்த லேம்பையோ ஃபேனையோ எரிய வைக்க முடியும். சிமிலர் வே இப்போ ஒரு வேளை என்னால் இந்த இடத்துட்ட 24 வோல்ட் சர்க்கியூட்லேயும் என்ன பண்ண முடியும், டிசி சர்க்கியூட்லேயும் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இதை வந்து பொட்டன்ஷியல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பொட்டன்ஷியல்னா நமக்கு தெரியும் அது வோல்டேஜை ரெஃபர் பண்ணுற வார்த்தை. ஸோ 24 வோல்ட்டும் கொடுக்கலாம், 230 வோல்ட்டும் கொடுக்கலாம். அது ஒரு சுவிட்ச், அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். ஆனால் அந்த சுவிட்சுக்கு ஒரு ரேட்டிங் இருக்கும், கரண்ட் ரேட்டிங். அது ரொம்ப முக்கியம். அந்த டிசைன்டு ஸ்பெசிஃபிகேஷன் கரண்ட்டுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதில் டிசி ஏசி எது வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்னா பொட்டன்ஷியல் ஃப்ரீயாக இருந்தால் கொடுக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்சிமிட்டி சென்சார், ப்ராக்சிமிட்டி சுவிச்சஸ், அப்புறம் அதில் 2 ஒயர் 3 ஒயர் சென்சார்ஸ்லாம் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Thank you for watching this video. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Any queries, put in the comment box. Thank you once again.